రామాంజనేయపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశీయం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి త్రినాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకి సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే అఖిలభువనరక్షా సాధనాయావతీర్ణే కుమతికలివిలాసద్ధ్వాంతతిగ్మాంశుజాలే నిరవధికరుణాబ్ధౌ వేదచూడా గురౌ మే భవతు పరమభక్తిశ్రీనిధౌ వెంకటేశే. శ్రీకృష్ణదేశికపదాంబుజభృంగరాజం వేదాంతలక్షణమునీంద్రకృపాత్తబోధం త్రయ్యంతదేశికయతీంద్రశఠారి మూర్తిం గోపాలదేశిక శిఖామణి ఆశ్రయామః. దివ్య దేశంగళ్ళ పోయి ఎంబెరుమాణ సేవిత్తు మంగళాసనం பண்ணி அந்த அனுபவம் பெறுதல் அப்படிங்கிறது ஒரு ஆனந்தம். அது ஆச்சாரியர்களுக்கெல்லாம் அது ஒரு யாத்திரை, தேக யாத்திரை மாதிரி ஆனந்தமாக அப்படியே போயிட்டு இருப்பார். கலியின் பல திவ்ய தேசங்களில் போய் எம்பெருமானை சேவிச்சுட்டே காலத்தை கழிச்சார், ஆழ்வார். மாரி சுவாமி பகவத் ராமானுஜர் தேசிகன் எல்லாருமே இப்படி பல திவ்ய தேச யாத்திரைகள்லாம் போகணும்னு ஆசைப்படுவார். அந்தந்த யாத்திரை போய் அங்கங்கே பெருமாளை மங்களா சாசனம் பண்ணிட்டு வர்றது அவளுக்கு ஒரு சந்தோஷம். இது சின்ன விஷயமா இந்த காலத்தில் தோணும், ஏன்னா நிறைய யானாதி சௌகரியங்கள்லாம் இருக்கிறபடினால நம்ம கிட்டக்கிட்ட ஒரு பஸ்ஸை பிடிக்கிறோம், இல்லை ஒரு கார் வச்சுக்கிறோம், போய் திவ்ய தேசம் போய் பெருமாள் சேவிச்சுட்டு வரோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. பத்ரிகாசிரமம் போய் பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னா அப்போ தெற்க ஸ்ரீரங்கத்திலேயோ காஞ்சிபுரத்திலேயோ இருக்கிறவர் பத்ரிகாசிரமம் வரைக்கும் நடந்து போய் பெருமாள் சேவிச்சுட்டு அங்கிருந்து நடந்து திரும்பி வரணும். அது எத்தனையோ மாதங்களுக்கு மேலே ஆகும். அதுக்கு ஏற்பாடு எதுவும் பெரிய அளவில் இவ்வளோ பண்ண முடியாது. இப்போ அங்கங்கே என்ன ஆகாரம் கிடைக்கிறதோ அதை பார்த்துண்டு அங்கங்கே என்னென்ன அனுஷ்டானம் எப்படி எந்தெந்த நிதியில் அனுஷ்டானம் பண்ண முடியிறதோ எல்லாம் பண்ணிட்டு அப்படியே நடந்து போய், ஆனால் அப்படியே பத்ரிகாசிரமத்தில் போய் அங்கே ஒரு மாதம் இருந்தவாள், ரெண்டு மாதம் இருந்தவாள்லாம் உண்டு ஆச்சாரியெல்லாம். இங்கேருந்து பத்ரிகாசிரமம் போயாச்சுன்னா அங்கேயே ஒரு மாதம் தங்கியிருந்து பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வரவாள், இப்படியெல்லாம் உண்டு. குளிரோ மழையோ வெயிலோ காற்றோ என்ன இருக்கோ அதெல்லாம் சகிச்சுண்டு, பசியோ பட்னியோ தாகமோ என்னவோ அந்த சிரமத்தை எல்லாம் பொறுத்துண்டு இப்படியே திவ்ய தேசம் போய் பெருமாள் சேவிக்கணும். அது மாதிரி திருவேங்கடமலைக்கு போகணும்னா அதுக்கு ஒரு கஷ்டம். அது மாதிரி அங்கேருந்து இவ்வளோ தூரம் போகணும்னா தெற்கு வரணும் அப்படின்னா தெற்கு பக்கம் திருவனந்தபுரம் முதலான ஊர்கள்லாம் வரணும்னா அதுவும் தூரத்தில் இருக்கிறபடினால அதுக்கு உண்டான சிரமங்கள் எல்லாமே உண்டு. சில சிரமங்களுக்கு நடுவில் அவளுக்கு ஆசை என்னன்னு கேட்டால் ஒரு தூரமாவது போய் பெருமாள் சேவிச்சுட்டு வரணும் அப்படின்னு. ஆனால் தான் சுவாமி தேசிகனுடைய மங்களா சாசனங்களிலே நம்ம வரிசையாக பார்த்துன்னு வரோம். திருவேந்தபுரத்திலேருந்து கிளம்பி பல பெருமாள்களே எல்லாம் மங்களா சாசனம் பண்ணுறார், ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணுறார் அப்படின்னு. அவருக்கு ரொம்ப நாளாக தேசிகனுக்கு ஒரு ஆசை, திருவேங்கடம் போய் பெருமாள் சேவிக்கணும், திருமலையில் பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு ஆசை. திருவேங்கடத்திலேருந்து வந்தவர் தான் இவரே, அவதாரமே அங்கிருந்து தான். திருவேங்கடநாதன் தான் வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். இப்போ அம்மா தோதாரம்பா திருவேங்கடமலையில் இருக்கும்போது அப்போதான் அவருடைய திருவயிற்றில் அவதாரம். அதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு காஞ்சிபுரத்தில் அவதாரம். அதனால் திருவேங்கடத்திலேருந்து வந்திருக்கான்னு சொல்லலாம். இருந்தால் கூட நினைவு தெரிஞ்சு அவதாரம் ஆனப்புறம் திவ்ய தேசங்களை சேவிக்கிற மாதிரி ஒரு தரமாவது வாழ்நாளில் போய் திருவேங்கடமலையில் போய் விரும்பி சேவிச்சுடணும் அப்படின்னு ஒரு ஆசை இவருக்கு. திருவேங்கடம்ங்கிறது திவ்யதேச கஷேத்திரங்கள்லேயே ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமாக இருந்தது. முதலாளர்கள்லாம் திருவேங்கடத்தில் ஊறினவர்கள். பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்கு உறைவார்க்கு கோயில் அப்படிங்கிறார். பெருமாள் ஏழு இருக்கிற இடம் எது அப்படின்னு கேட்டான்னா சீவைகுண்டம் ஒன்று, திருப்பார்க்கடல் ஒன்று, திருவேங்கடம் ஒன்று அப்படிங்கிறான். என்ன சீவைகுண்டத்தில் பெருமாள் வீட்டு இருந்த திருக்கோலம், திருப்பார்க்கடலில் பெருமாள் சயன திருக்கோலம், பெருமாள் நின்றிருந்த திருக்கோலம் எங்க அப்படின்னா திருவேங்கடத்துலங்கிறான். அப்போ திருப்பார்க்கடலுக்கு சமம், சீவை குண்டத்துக்கு சமம் இங்க திருவேங்கடம். பெருமாள் நித்தியவாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம் மாதிரி இந்த இடம், ஸ்வயம் வியக்தமான இடம்.
அத்தனை பெருமை இருக்கக்கூடிய திருவேங்கடம், எத்தனை புராணங்கள்ல அந்த திருவேங்கட மகாத்மியம் இருக்கு. வேங்கடாசல மகாத்மியங்கிறது கிட்டத்தட்ட 13 புராணங்கள்ல இருக்குங்கிறா. எல்லா புராணத்திலும் பிரசித்தமான ஒரு திவ்ய கஷேத்திரம், அர்ச்சாவதார மூர்த்தியில பிரதானமான பெருமாள் அங்க ஏழு இருக்க. அப்போ அந்த திருவேங்கடவுடையான போய் சேவிச்சுடறோம் அப்படின்னு ரொம்ப ஆசையோடு கூட சுவாமி தேசிகன் இருந்தபடினால அதுக்கு ஒரு திருநாமம், போய் சேவிச்சார் அப்படிங்கிறதுக்கு ஒரு திருநாமம் அப்புறம் இருக்கட்டும். ஸ்ரீமத் வெங்கடநாதீய மங்களாசாசன பிரியா, வெங்கடநாதனை மங்களாசாசனம் பண்றதுல பிரியா, ரொம்ப பிரீத்தியா இருந்த. இதுவே பெரிய விஷயம். எப்பவுமே திவ்ய தேசம் போறதை காட்டிலும் திவ்ய தேசத்துக்கு போகணும்னு ஆசையோட நம்மை நாம் தயார்படுத்தின்றோம்னா அதுவே ஒரு நல்ல அனுபவம். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தம் அகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். குலசேகரர் ஸ்ரீரங்க யாத்திரைக்கு போகணும் அப்படின்னு நித்தியமே ஆசையோடு இருந்தார். அதை வச்சு இந்த தனியன் யஸ்ய நகரே ரங்க யாத்ரா, ஸ்ரீரங்கம் போகணும் ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னு இவருடைய ஊரில் இருந்து இவருடைய நகரத்திலிருந்து இவர் சொல்லிட்டு இருக்கார். அதை வச்சு இந்த தனியன் அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் போனாரா அப்படின்னா அது விஷயம் வேற, அது இப்போ தேவை கிடையாது. ஸ்ரீரங்கம் போனாரா அனுபவிச்சாரா அப்படின்னா எல்லாரும் தான் ஸ்ரீரங்கம் போறா, எல்லாரும் தான் பெருமாள் சேவிக்கிறா, அது விஷயம் வேற. ஆனா குலசேகரருக்கு போனோங்கிறதே அதுவே அவருக்கு வாழ்க்கையா இருந்தது. தினே தினே நித்தியமே இதுதானா, ஸ்ரீரங்கம் போகணும் ஸ்ரீரங்கம் போகணும்னு அத்தனை ஆசை. அதனால அந்த குலசேகரை சேவிக்கிறேன் அப்படின்னு இந்த தனியன்ல வரும். அது மாதிரி தேசிகனுக்கும் திருவேங்கடத்துக்கு போகணும் திருவேங்கடத்துக்கு போகணும்னு ஒரு எண்ணம். இவர் இருக்கிறது காஞ்சிபுரம், திருவேங்கடம் போய் அங்கே போய் மலையில் போய் பெருமாள் சேவிக்கணும்னு. அதனால அந்த மங்களாசாசன பிரியா அதில் ரொம்ப ஆசை அவருக்கு, பிரீத்தியோட போறாராம். போகும்போது திருவேங்கட யாத்திரை அப்படின்னே சொல்லுவா. போவான் போகின்றாரே அப்படின்னு திருப்பாவையில் வரும். போவான் போகின்றாரே அப்படின்னு வரும், போகிறதுக்கானே போகிறவர்கள் அர்த்தம். எதுக்காக போறேள் அப்படின்னா எதுக்காக போறேள்னு கேள்வி கிடையாது, போகிறதே ஒரு அனுபவம். போவதற்கு அச்சிராதிகதி மாதிரியாம், அச்சிராதிகதி மாதிரி இந்த திருவேங்கட யாத்திரை, அக்ரூர யாத்திரை போல திருவேங்கட யாத்திரை அந்த மாதிரி அப்படின்னு அந்த இடத்துல சொல்றார். அந்த ரீதியில திருவேங்கட மலைக்கு போய் பெருமாள் மங்களாசாசனம் பண்ணணும், பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிறதுல ஆசையோட, ரொம்ப ஆசையோட கூட தேசிய நிகழ் இருக்கிறத இந்த திருநாமம் சொல்றது. அசிதிலகரணேஸ்மின் அக்ஷதஸ்வாச விருத்தவும் வபுஷி கமனயோக்யே வாசமாசாதயேயம். பெருமை சொல்ல தேசிகனுடைய ஆசை ஒரு ஸ்லோகத்துல இருக்கு, தேசிகனே சொல்ற ஸ்லோகத்துல. ரிஷகிரி கடகேஷு வியஞ்சயத் சுப்ரதீதைஹி மதுமதன தயே துவாம் வாரிதாரா விசேஷைஹி. நான் திருவேங்கட மலையில போய் அதன் பக்கத்துல தாழ்வரையில எங்கேயாவது வசிக்க மாட்டேனா அப்படின்னு ஒரு ஆசை, இப்பவே போகணும் அப்படிங்கிற. அசிதில கரணே ஸ்பின்னு இந்திரியங்கள்லாம் சிதிலமாகாமல் இருக்கும்போது திருவேங்கட மலைக்கு போகணும். இந்திரியங்கள்லாம் சிதிலம் ஆனப்புறம் கை கால்லாம் நடக்க முடியாம போனப்புறம் கண்ணெல்லாம் பார்க்க முடியல காது கேட்காது அப்படிங்கிற சமயத்துல திருவேங்கடத்துக்கு போய் என்ன பண்றது, கண்ணு பார்க்காது காது கேட்காதுன்ற சமயத்துல போய் பிரயோஜனம் இல்லை. இந்திரியங்கள்லாம் சித்திரம் ஆகாம இருக்கும் போது போகணும். அக்ஷதஸ்வாச விருத்தவும் மலையேறினா மூச்சு முட்டும். வைத்தியர் சொல்ற நீங்களாம் இனிமே பெரிய மாடிப்படியெல்லாம் ஏற வேண்டாம் அப்படின்னு விட்டார். மாடிப்படியே ஏற வேண்டாம்னா மலை எங்க ஏற முடியும்? அப்போ மலையேறினா மூச்சு முட்டுற ஒரு காலம் இருக்கும் இல்லையோ, அந்த காலம் வரைக்குமா காத்துட்டு இருக்கணும், இப்பவே போக மாட்டேனா அப்படிங்கிறார். பப்புஷி கமன யோக்கியே, காலில் நடக்க முடியாமல் பக்கத்தில் யாராவது பிடிச்சிண்டு அவன் தோலை பிடிச்சிண்டு அப்படி தான் போகணும் அப்படிங்கிற காலம் வரத்துக்கு முன்னாடி இப்பவே போக மாட்டேனா, அதுக்கப்புறம் இன்னொருத்தரோட தெய்வம் எதிர்பார்த்துன்னு போக முடியாமல் சிரமப்பட்டுண்டு அப்போ போய் ஐயோ திருவேங்கடத்தை சேவிக்கலையே அப்படின்னு கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லையா. இந்த கரணங்கள் நல்லா இருக்கும்போது, சரீரம் போக முடியும் போது, சுவாசங்கள் எல்லாம் நல்லா இருக்கும்போது, அப்போ கிளருடைய இளமை கெடுவதன் முன்னம் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். இளமை கெடுவதன் முன்னமா, இளமை கெட்டு போறதுக்கு முன்னாடிங்கிற, இளமை தான் நம்மளை கெடுக்கிறதுங்கிற. ஆனா அந்த இளமை தான் கெட்டு போறதுன்னு ஒரு காலம் உண்டு இல்லையோ, அந்த காலத்துக்கு முன்னாடி
மலரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை தளர்விலர் ஆகி சாருவது செதிரே. இதுதான் சாத்துரியம், இதுதான் கெட்டிக்காரத்தனம். என்ன கேட்டா, உடம்பு நன்னா இருக்கும் போது அந்த நல்ல காரியத்தை செஞ்சுடணும், உடம்பு முடியாத போகும்போது அந்த நல்ல காரியத்தை செய்ய ஆசைப்பட்டு நடக்காது. ஏகாசி உபவாசம் இருக்கணும்னு ஆசையா இருந்தது அப்படின்னா, அதுக்கான காலத்துல 80 வயசுக்கு மேலே ஏகாசி உபவாசம் இருக்கலாம் அப்படின்னா அது நடக்காது, கஷ்டம். அப்போ சரீரத்தில் இளமை இருக்கும்போதே நமக்கு என்ன விரதங்களோ என்ன உபவாசங்களோ இல்லை என்னென்ன நமக்கு நல்ல காரியங்களோ அதையெல்லாம் செஞ்சுடுறது நல்லது இல்லையா. வபுஷி கமனயோக்கியே வாசம் ஆசாதையேயம். இந்த சமயத்தில் போய் திருவேங்கட மலை பக்கத்தில் எங்கேயாவது வசிக்க மாட்டேனா, கொஞ்ச நாள் இருந்து பெருமாள் சேவிக்கணும்னு ஆசை. விஷகிரி கடகேஷு வெஞ்சயத் சுப்ரதீதைஹி. அந்த பக்கத்தில் மலை பக்கத்தில் இருந்தோம்னா மலையிலேருந்து கொட்டுற அருவிகள்லாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் பார்க்கலாம், ஆழ்வார் தீர்த்தத்தில் அருவிகள்லாம் கொட்டுறது. அந்த அருவிகள்லாம் நம்மளை பார்த்து சொல்கிறதாம் பெருமாளுக்கு கைங்கரிய வாங்குவோன்னு. இன்னும் அந்த அருவிகள்லாம் பார்த்தா எம்பெருமானுடைய தயை மாதிரி இருக்கு அப்படிங்கிற. மது மதன தையே துவாம். திருவேங்கட மலையானுடைய தை இப்படிதான் கொட்டும், இந்த அருவி மாதிரி தான் நம்ம மேலே கொட்டின் இருக்கு, இப்பவும் கொட்டின் இருக்கு. நம்ம சௌக்கியமா இருக்கோம் இல்லையோ, நம்ம ஞானத்தோட இருக்கோம், நம்ம தயாசத்துக்கு கேட்கற மாதிரி இருக்கும், நம்ம வேதாந்த தேசியனை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம், நம்ம சரணாகிதி பண்றோம், மொத்தத்துக்கும் எம்பெருமானுடைய தயை காரணம். தயாங்கிறது ஏதோ ஒரு திவலை பட்ட மாதிரி இல்லாமல் அருவி மாதிரி கொட்டுறபடியினால நமக்கு உபயோகப்படுறது. அப்போ திருவேங்கட மலையில் கொட்டுற அருவிகள் எல்லாமே எம்பெருமானுடைய தயையை நமக்கு ஞாபகம் உறுத்துறது தான். ஏன்னா அப்படி பிரவாகமாக கொட்டுறது, விடாத கொட்டின்னு இருக்கு, அப்படி ஜிலுப்பா இருக்கு, ஜில்லுன்னு இருக்கான், அது சுடாது, கோபந்தான் சுடும், கருணை சுடாது, அதுக்கு குளிர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கான். அதுவும் அருவியா கொட்டுற ஜலம் அப்படின்னா அது குளிர்ச்சி இன்னுமே நிறையா இருக்கும். அப்போ வாரி தாரா விசேஷி, ஜல தாரைகள்னாலே எம்பெருமானுடைய தயையை காண்பிக்கிறதாம். இந்த மாதிரி பெருமாள் தயை பண்ணுறானே நீங்கள் போய் சேவிங்கோன்னு சொல்கிறதாம். அம்மாழ்வார் சொல்கிறார், தெளிக்குரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே. தெளிக்குரல் அருவி, இந்த அருவி கொட்டும்போது ஒரு குரல் ஒன்று இருக்கு, ஒரு சப்தம் ஒன்று இருக்கு. அது நமக்கு என்ன சொல்கிறதுன்னா, ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. பெருமை உட்காண்டிருக்க வேண்டாம், பெருமாளுக்கு போய் கைங்கரியம் பண்ணும் கோயில்னு சொல்றதாம் தன்னுடைய குரல்னாலே. சுவாமி தேசிகன் என்ன சொல்றான்னா, அது குரல்னாலே சொல்றது, நம்மளை கைங்கரியம் பண்ண சொல்றது, அது வெறுமையே வாயால இல்லாமல் அதை பார்த்தாலே நமக்கு என்ன தோன்றதுன்னா பெருமானுடைய தயையை காண்பிக்கிறதாம். அது இப்படிதான் இருக்கும் எம்பெருமானுடைய தயின்னு. அதனால் அந்த தயையை நினைச்சிருந்து திருவேங்கட மலைக்கு பக்கத்தில் எங்கேயாவது வாசம் பண்ண மாட்டேனா, உடம்பு நல்லா இருக்கும் போதே அங்கே என்னால் போக முடியாதா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. பிராஜாபத்திய பிரபதி விபவம் பிரேட்சிய பரியாய துக்கம் ஜென்மா காங்கன் விருஷகிரிவனே ஜக்முஷாம் தஸ்துஷாம் வா ஆசாசானா கதிச்சன விபோ தொட்பரிஷ்வங்க தன்யை அங்கீகாரம் க்ஷணமபிதயே ஹார்த துங்கைரபாங்கை. எத்தனையோ பேர் வாசம் பண்றாள் திருவேங்கட மலையில, பக்கத்துல வாசம் பண்றாள், திருமாவளிய கடாட்சம் கிடைக்குமான்னு ஆசை அவளுக்கு. அந்த மாதிரி நானும் ஆக மாட்டேனா, ஸ்ரீவைகுண்டம் போகணும் தான் ஆசைப்படுவா எல்லாருமே, ஸ்ரீவைகுண்டம் போய் அங்க போய் வாசம் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவா அப்படின்னு கேட்டா, ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கவர்கள் கூட திருவேங்கட மலைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாளாம். சாதாரண மனுஷனா இருந்தா அடுத்த ஜென்மத்தில் ஒரு ராஜாவா பிறந்து சகல போகங்களையும் அனுபவிக்கணும்னுவான், இல்லை ஒரு பணக்காரனா பிறக்கணும் அப்படின்னா, ஒரு ஜமீன்தாரா பிறக்கணும் அப்படின்னுவான், இல்லை நல்ல லோகத்துல இந்திர லோகத்துல இந்திரனாகணும், பிரம்ம லோகத்துல பிரம்மாவாகணும், நிறைய ஐஸ்வர்யம் இருக்கணும், யாருக்கும் கிடைக்காத உத்தமமான ஐஸ்வர்யங்கள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது இவர்கள் என்ன பண்றாள் அப்படிங்கிட்டா, சீதைகண்ட லோகமே கிடைச்சா கூட அது வேண்டாம், திருவேங்கர மலையில ஏதாவது ஒன்னா இருப்பேன் அப்படிங்கிற. ஜென்ம ஆகாங்கன் ரிஷகிரி வனே. திருவேங்கடமலைக்கு போய் இருந்தா போறோம், திருவேங்கடமலைக்கு போய் என்னவா இருக்கணும் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, என்னவா இருக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை, அங்கே மலையில இருக்கணும் அவ்வளவுதான். ஜக்முஷாம் தஸ்தூஷாம் வா, நான் ஒரு ஸ்தாவரமா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே அப்படின்னு குலசேகரவாரெல்லாம் சொல்ற மாதிரி, ஒரு குருகா இருப்பேனா, ஒரு மீனா இருப்பேனா, ஒரு சண்பகமா இருப்பேனா, ஒரு தம்பகமா இருப்பேனா,
ஒரு மலை குவடாம் இருப்பேனா, இல்ல ஒரு அருவியா இருப்பேனா, ஏதாவது ஒன்னா இருந்தா போதும், ஒரு சேத்தனமாவோ ஒரு அச்சேத்தனமாவோ. கடைசியில எம்பெருமான் பொன் மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படிங்கிற, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு சொன்னவர், ஏதாவது ஒன்னா திருவேங்கட மலையில இருந்தா போதும், என்னவா இருக்கோங்கிற பிரச்சனை இல்லை. ஏன்னா நாரையா இருந்தா என்ன, மீனா இருந்தா என்ன, தேரையா இருந்தா என்ன, யாரா இருந்தாலும் நாரம் தானே, அவன் நாராயணன், நாம்லாம் நாராறுகள், நமக்கு அயனம் அவன், நமக்கு ஆதாரம் அவன். ஆனால் நாரமா இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. எம்பெருமானை ஆதாரமாக கொண்டவர்களா, எம்பெருமானை கதியாக கொண்டவர்களாக ஒரு நாரமா இருந்துட்டோம்னா அப்புறம் நாரையா இருந்தா என்ன, இல்ல தேரையா இருந்தா என்ன, அது பிரச்சனை இல்லை. நாரமா இருக்கணுங்கிறதானே முக்கியம். அதனால ராஜாபத்திய பிரபிருதி விபவம், பிரம்மலோகமே கொடுத்தா கூட அதெல்லாம் துக்கம்தான், அதெல்லாம் அடிந்து விடும். அதனால அதெல்லாம் விட்டுட்டு ஜென்ம ஆகாங்ஷன், திருவேங்கட மலையில ஏதாவது ஜென்மம் கிடைக்குமான்னு ஆசைப்படுறார் குலசேகராழ்வார், ஆசைப்படுறாளாம் ஆச்சாரியர்கள், திருவேங்கட மலையில எப்படியாவது வந்து இருக்கணும் அப்படிங்கிறார், ஒரு எறும்பாவது இருந்தா பரவாயில்லை அப்படிங்கிறார். அனந்தாழ்வான் அப்படிங்கிறவர் திருவேங்கட மலையிலேருந்து கட்டு சாதம் கட்டி மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தார். அப்போ கீழே வந்து இந்த கட்டு சாதத்தை பிரிச்ச போது உள்ளுக்குள்ள எறும்பு இருக்கு, உடனே பதறி போயிட்டார் அவர். ஏன்னா சாதத்துல எறும்பு இருந்தா பதவெப்பு, அது இல்ல இது திருவேங்கட மலை எறும்பாச்சேங்கிறார். அது போய் அங்கிருந்து கீழே கொண்டு வந்துட்டோமே, இது மலையில இருக்க வேண்டிய எறும்பா செய்யுது, திருமலையில எறும்பா இருக்கிறது கூட பாக்கியம் பண்ணிருக்கணும். யாரு எறும்பா இருக்காளோ தெரியாது, எந்த நித்திய சூரிய எறும்பா இருக்காரோ, எந்த பரம பாகவதர் திருவேங்கட மலையில எறும்பா இருக்காரோ, அவர் போய் அங்கிருந்து கீழே கொண்டு வந்துட்டோமேன்னு கஷ்டப்பட்டு அப்படியே கட்டி மேல கொண்டு போய் அந்த எறும்பு அங்க விட்ட வருவார். ஜென்ம ஆகாங்ஷன் ரிஷகிரிவனே ஜக்மூஷாம் தத்தூஷாம் வா, இப்படி ஆச்சாரியர்கள் அனுபவிச்சிருக்கிற இடம், அதை போய் செவிக்க வேண்டாமா? ரிஷகிரி சவிதேஷு வியாஜதோ வாசபாஜாங்கிறார், ஏதாவது வியாஜம் வச்சு நாங்க வசிக்க வேண்டாமா? திருவேங்கட மலைக்கு போறதுக்கு ஒரு சாக்கு வேண்டாமா? எதுக்காக வந்திருக்க அப்படின்னா, ஏதாவது சாக்கு சொல்லிண்டாவது போக வேண்டாமா? ஏதாவது சாக்கு சொல்லிண்டாவது அங்க இருக்க வேண்டாமா? கழுதை வச்சுண்டாவது இருக்கணும் அப்படின்வா காஞ்சிபுரத்துக்காரா, கழுதை வச்சுண்டாவது காஞ்சிபுரத்துல இருக்கணும் அப்படின்வா. காஞ்சிபுரத்துல இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு இருந்தா போதும். அந்த மாதிரி திருவேங்கட மலைக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு வியாஜம் கிடைக்காதா? அந்த வியாஜத்தினால மலையில வந்து நின்றுட்டான்னா அப்போ ரிஷகிரி சவிதேஷு வியாஜதோ வாசபாஜாம் துரித கலுஷிதானாம் தூயமானா தெய்யத்துவம், அப்போ பெருமாளுடைய தெய்யம் அவனை பார்த்துக்குமா? கரண விளைய காலே, அந்திம காலத்துல இவன் நம்ம சேர்ந்தவன் நினைக்குவான். ஏன்னா நம்ம ஊர்காரன், நம்ம ஊர்ல வந்து இங்க வந்து உட்காந்துட்டான் இல்லையோ, அப்போ நம்ம ஊர்காரன் ஆச்சே அப்படின்னு அவனுக்கு தய பண்ணுவான். அந்த மாதிரியான ஒரு ஆச்சரியமான ஒரு இடம் அது. அங்க போய் மங்களாசாசனம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்ட அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, போய் மங்களாசாசனம் பண்ணார் இன்னும் அர்த்தம். மங்களாசாசன பிரியா, மங்களாசாசனத்தை ரொம்ப பிரீதியோட பண்ணார் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீமத் வெங்கடநாதியா, ஸ்ரீமத் வெங்கடநாதன், வெங்கடநாதன் திருவேங்கட முடியாண்டிய திருநாமம், திருவேங்கடநாதன். ஸ்ரீமத் அப்படின்னா பிராட்டியோட இருக்க, சீனிவாசனா இருக்கிறபடினால திருமார்பள லட்சுமி பிராட்டியோடையே சேவை சாதிக்கிறார். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கி உரை மார்பனா இருக்கிறபடினால ஸ்ரீமத் வெங்கடநாதா இனவர். அப்படி இல்லாட்டானா ஸ்ரீமத் வெங்கட அப்படின்னு சொல்லலாம், திருமலை தானே அது, வெங்கடமலைய திருவேங்கடமலை அப்படின்னு தானே சொல்றோம். அப்போ வேங்கடம் வெறும் வேங்கடம் அல்ல, திருவேங்கடம் இது, அதை காம்பிக்கிறதுக்கு ஸ்ரீமத் வெங்கடம் அப்படிங்கிறார். சித்திரகூட்டத்துக்கு ராமன் ஏழின அப்புறம் அதுக்கு ஒரு பெருமை வந்திருக்கான், என்ன பெருமாள் ஏழிட்டார். அப்போ சுபகா சித்திரகூட்டோசோ கிரி ராஜோபமோ கிரிஹி அப்படிங்கிறார். இது கிரிராஜம், முன்னாடி அஸ்திகிரி மலையில பார்த்தோம் இந்த விஷயத்தை. இந்த சித்திரகூட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டானா, திருமலை மாதிரி இருக்குன்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கான். ஏன்னா ராமன் வந்தாச்சு, பெருமாள் ராமன் ஏழிட்டார், அப்போ திருவேங்கட மலைக்கு சமானம் ஆயிட்டான் அந்த மலை. அது வரைக்கும் சித்திரகூடம் சாதாரணமா இருந்த இடம், எஸ்டின் வசதி காக்குஸ்தாகா அப்படின்னு பெருமாள் ஏழின உடனே திருவேங்கட மலைக்கு சமம் ஆயிடுச்சு அப்படின்னு ராமாயணத்துல சொன்னதா வரும். அந்த ரீதியில ஸ்ரீமத் வெங்கட திருமலை இது. அந்த வெங்கட நாதீய மங்களாசாசன பிரியா, இந்த திருநாமத்துல இன்னொரு விசேஷம்,
ஸ்ரீமத் வெங்கடநாதனை மங்களாசாசனம் பண்ணார், வெங்கடநாச்சிய மங்களம்னு அர்த்தம் வச்சுக்கணும். இன்னொரு விதமா அர்த்தம் சொல்லணும்னா, திருவேங்கடமுடியான கூட மங்களாசாசனம் பண்ணல, திருவேங்கடமுடியானை சேர்ந்த ஒரு விஷயத்தை மங்களாசாசனம் பண்ணார், அதாவது தயையை மங்களாசாசனம் பண்ணார் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும்படி காருண்யத்தை மங்களாசாசனம் பண்ணார். வெங்கடநாச்சிய அப்படின்னா வெங்கடநாதனை சேர்ந்தது, வெங்கடநாதனை சேர்ந்தது எதை இவர் மங்களாசனம் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தா, முதலேந்து பார்த்தாலே பல விஷயம் மங்களாசனம் பண்ணிருக்கார். திருவேங்கடமுடியானே அப்புறம் தான் வர்றார், அங்க போய் தயாசதகம் அப்படிங்கிற ஸ்தோத்திரம் சாதிச்சார். அதில் முதல் 10 ஸ்லோகம் பார்த்தா பல விஷயங்களை மங்களாசனம் பண்ணியிருக்கார். முதல் ஸ்லோகத்தில் பிரபத்தியே தம் கிரிம் பிராயா அப்படின்னு திருமலைக்கு பிரபத்தி, திருமலையே மங்களாசாசனம். 2 ஸ்லோகத்தில் விகாகே தீர்த்த பகுளாம் சீதலாம் குரு சந்ததிம் அப்படின்னு ஆச்சாரிய பரம்பரை, அதுக்கு மங்களாசாசனம். 3 ஸ்லோகம் கிருத்தின கமலாவாச காருண்யை காந்தினோ பஜே அப்படின்னு ஆழ்வார்களுக்கு மங்களாசனம். 4 பராசர முகான் வந்தே அப்படின்னு பராசரர் முதலியவர்களுக்கு மங்களாசனம். 5 அசேஷ விக்ரசவனம் அநீகேஸ்வரம் ஆசிரியே அப்படின்னு விஸ்வக்சேனருக்கு மங்களாசனம். 4 ஸ்லோகத்தில் சமஸ்த ஜனனீம் அப்படின்னு பெரிய பிராட்டியார் லக்ஷ்மி தேவிக்கு, 4 பூமாதேவிக்கு, 5 நீலாதேவிக்கு, அப்புறம் கமப்பியனவதிம் வந்தே கருணா வருணாலயம் அப்படின்னு திருவேங்கடமுடியாண்டிய திருவேணிக்கு மங்களாசனம். அப்புறம் அகிஞ்சன நிதிம் சூதிம் அப்படின்னு தயைக்கு, திருவேங்கடமுடியாண்டிய தயைக்கு மங்களாசனம். இத்தனை இருக்கு. அப்போ திருவேங்கடமுடியாண்டு மங்களாசனம் பண்றதுக்கு முன்னாடி திருவேங்கடமுடியானோடு சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் மங்களாசனம் பண்ணியிருக்கேன். அப்போ அதை வச்சு பார்த்தா வெங்கடநாத்தியானாம் திருவேங்கடமுடியானை சேர்ந்த எல்லாத்துக்குமே மங்களாசாசனம் பண்ண ஆசைப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது இதுல. ஏன்னா மலையிலேருந்து ஆரம்பிச்சுட்டார் பெருமாள் மங்களாசனம் பண்றது. கிட்ட முதல்ல பிரபத்தே தம் கிரிம் பிராயா அந்த கிரியை மங்களாசனம் பண்ற. என்ன கேட்டானா, திருவேங்கடமலை அப்படிங்கிறதே திருவேங்கடமுடியானுடைய தயை தானாம். அது திருவேங்கடமுடியானுடைய தயை அப்படிங்கிறது ஒரு பிரவாகமா இருக்கு. அது சாதாரண பிரவாகம் இல்லை, கரும்பு சாறு பிரவாகம். அது வெறும் ஜலம் இல்லை, அது கரும்பு ரசமே பிரவாகமாக வந்தால் எப்படியோ அப்படி இருக்காம, அது அத்தனை போக்கியமானது, அத்தனை மதுரமானது. திருவேங்கடமுடியான் தான் கரும்புன்னு வச்சுக்கோம். திருவேங்கடமுடியானே கரும்பு கண்ணலே அப்படின்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி அந்த கரும்பினுடைய சாறு அது ஒரு பிரவாகமாக வருதான், அதுதான் திருவேங்கடமுடியானுடைய தயை. அந்த கருப்பஞ்சாறு கடைசியில் ஒரு இடத்துல தேங்கி ஒரு கட்டி ஆகி கல்கண்டு கட்டி ஆகிடும் நல்ல தித்திப்பா. அதுதான் இந்த திருமலையா, திருவேங்கடமுடியானே கரும்பு, திருவேங்கடமுடியானுடைய தயா பிரவாகம் இருக்கோ இல்லையோ அதுதான் கருப்பு சாறு. அது வந்து கட்டியாகி கல்கண்டு ஆகிறது தான் திருவேங்கடமலை. அத்தனை போக்கியம்னு அர்த்தம், திருவேங்கடமலையை அத்தனை பிடிச்சிருக்கு, கல்கண்டு கட்டி மாதிரி இருக்கு, பாறாங்கல் கட்டி இல்லை, இது கல்கண்டு கட்டி இது அப்படிங்கிற. என்ன எம்பெருமானுடைய தயை, எம்பெருமான் இருக்கிற இடம், அத்தனை தயையோடு கூட பெருமாள் அங்கே வந்து இருக்காருங்கிறபடினால இது போக்கியமாக இருக்கார். திருவேங்கடமுடியானை சேவிக்கிறதுக்கு முன்னாடி இவரை சேவிக்கணும்னு தோன்றதாம். பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமேங்கிறார் ஆழ்வார். எம்பெருமானை சேவிக்கிறது இருக்கட்டும், பரன் சென்று சேர் எம்பெருமானே ஒரு இடத்துக்கு போய் உட்காந்துருக்காரு இல்லையோ அந்த திருவேங்கட மாமலை, அதாவது எம்பெருமானுக்கும் பிராப்தியமாக இருக்கிற இடமாம் அது. நமக்கெல்லாம் ஸ்ரீவைகுண்ட லோகம் பிராப்தியம், எங்கே போகணும் அப்படின்னா ஸ்ரீவைகுண்டம் போகணும்னும், பெருமானுக்கு எது பிராப்தியம்னா திருவேங்கடமலை பிராப்தியமா, அதனால் அவன் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலேருந்து இங்கே வந்துட்டார் திருவேங்கடமலைக்கு. மாயாவி பரமானந்தம் தெக்வா வைகுண்டம் உத்தமம் சுவாமி புஷ்கரிணி தீரே ரமையா சக மோததே, உத்தமமான வைகுண்டத்தை விட்டுட்டு திருவேங்கடமலைக்கு வந்துட்டார். இங்கே இருக்கிற நாமக்கெல்லாம் பிராப்தியமாக வைகுண்டம் இருக்கா மாதிரி வைகுண்டத்தில் இருக்க பெருமானுக்கு பிராப்தியமாக திருவேங்கடமலை இருந்திருக்கு, வர வேண்டிய இடமா அதை நினச்சி பெருமாள் நாங்கள் வந்துட்டாராம். அதனால் பரன் சென்று சேர் திருவேங்கடமுடியானே வந்திருக்கிற இடம், அப்போ அது எத்தனை விசேஷமாக இருக்கும். திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ, அப்போ நம்ம பெருமாளை சேவிக்க வேண்டாம், பெருமாளே தனக்கு பிராப்தியமாக எதை நினைச்சாரோ அவரை சேவிக்கணும். அந்த திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ அது ஒன்றை சேவிச்சாலே போகும்,
நம் வினை ஓயுமே, நம் பாபங்கள்லாம் போயிடும் மொத்தமே. ஏன்னா வேங்கடம் பாபங்கள் போகக்கூடிய இடம் அது. அதனால முதல்ல அந்த மலையே சேவிக்கணும் அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சார். அப்புறம் ஆச்சாரிய பரம்பரை ஏன் சேவிச்சார் அப்படின்னா, சீனிவாச தயாம்போதி பரிவாக பரம்பராம் அப்படிங்கிற பெருமாளுடைய தயா பிரவாகம் தான் இந்த ஆச்சாரிய பரம்பரை. பரம்பரை தானே தயா பிரவாகம் அப்படிங்கிறது, ஒரு ஜலம் இருக்காது, ஒரு ஜலம் போய் அடுத்த ஜலம், அடுத்த ஜலம் போய் அடுத்த ஜலம், இப்படிதானே பிரவாகம் வரும். அது மாதிரி குரு பரம்பரா அப்படின்னு சொன்னா அது ஒரு குரு கிடையாது, அவர் அவரு அவர் அவருடைய சிஷ்யர், அவருடைய சிஷ்யர், அவருடைய சிஷ்யர் அப்படின்னு தானே இந்த பரம்பரா வந்துருக்கு. எம்பெருமானுடைய தயா பிரவாகம் மாதிரி ஆச்சாரியன்ட்டு குரு பரம்பரா, எம்பெருமானுடைய தயா பிரவாகமே தான் இது அப்படிங்கிற. திகாகே தீர்த்தகுளாம், அப்ப அந்த குரு பரம்பரையில ஸ்நானம் பண்றேங்கிறார், தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ற மாதிரி. தீர்த்தங்கிறதுக்கு இங்க ரெண்டு அர்த்தம், ஒண்ணு அப்படி பிரவாகம் நிறைய இருக்கும்போது அதுல படித்துறைகள்லாம் இருக்கும், ஜல பிரவாகத்து படித்துறைன்னு அர்த்தம், இந்த படித்துறையில இறங்கி தீர்த்தம் மாறுறேன்னு அர்த்தம். இன்னொன்னு இந்த இடத்துல தீர்த்தம் அப்படின்னா ஆச்சாரியர்களுக்கு தான் தீர்த்தம்னு பேர், சுத்தமானவர்கள்னு அர்த்தம். நம்மளுடைய குரு பரம்பரையில எத்தனையோ தீர்த்தங்கள், எத்தனையோ படித்துறைகள், எங்கேயாவது ஒரு படித்துறையில பிடிச்சிட்டு இந்த குரு பரம்பரையில ஸ்நானம் பண்ணணும். பலவிதமான பரம்பரையிலே இருக்கு. ஸ்ரீரங்கத்துல காவேரியில போனோம்னா பெரியாசிரமத்துக்கிட்ட ஒரு படித்துறை, போந்திபுரம் ஆசிரமத்துக்கிட்ட ஒரு படித்துறை, திருவங்கியமன்னன் படித்துறை, இப்ப பல படித்துறைகள் இருக்கும் அந்தந்த ஊர்ல. அது மாதிரி அந்தந்த படித்துறையில இறங்கி நாம ஸ்நானம் பண்ற மாதிரி இந்த குரு பரம்பரா பிரவாகத்துல பல படித்துறைகள் இருக்கான். இந்த சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயம் அப்படின்னு பல சம்பிரதாயம் இருக்கும் இல்லையோ, எல்லாமே ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு படித்துறை. அதனால விகாகே ஏதாவது ஒரு படித்துறையில போய் ஸ்நானம் பண்ணணும், அதுதான் முக்கியமே தவிர இதுவா அதுவாங்கிறது கூட முக்கியம் இல்லை. சீதலாம் குரு சந்ததி, ரொம்ப குளிர்ச்சியானது. அதே மூணாவது சொல்றார், கிருத்திர கமலாவாச காருண்யை காந்தினோ பஜே கத்தே எத் சூக்தி ரூபேன திரிவேதி சர்வயோகிதான் ஆழ்வார்களுக்கு சொல்ற. ஏன்னா திருவேங்கடமுடையானை காண்பிச்சு கொடுத்தவர்கள் ஆழ்வார்கள். திருவேங்கடமுடையான் கருணை, அந்த கருணையை ஏகாந்திகளாம், திருவேங்கடமுடையான கூட நம்பல அவனுடைய கருணையை நம்பினவர்கள். பராசரர் முதலான மகரிஷிகளுக்கு என்னன்னு கேட்டா அழகா சொல்ற, பகீரதன் மாதிரி அவர்கள்லாம் தேவலோகத்தில் இருக்கிற கங்கையை பூலோகத்துக்கு கொண்டு வந்து நல்ல கதியை கொடுத்தவர் பகீரதன். அதுபோல பெருமாளுடைய கருணையை நமக்காக கொஞ்சம் கொண்டு வந்தவர் பராசரர், வியாசர் சுகர், பராசர் விஷ்ணு புராணம், வியாசர் மகாபாரதம், சுகர் பாகவதம், வால்மீகி ராமாயணம், இதெல்லாம் எம்பெருமானுடைய கருணையை நமக்கு காண்பிக்கிறது. இவர்கள்லாம் பகீரதன் மாதிரி கொண்டு வந்திருக்காளாம் அந்த கருணா பிரவாகத்தை. அசேஷ விக்ன சமணம் அநீகேஸ்வரம் ஆசிரியே, விஸ்வக்சேனர் என்ன கேட்டானா, அவருக்கு தயில சிக்ஷா ஸ்ரோதம் அப்படிங்கிற, அதாவது எம்பெருமானுடைய கருணைங்கிறது நிர்ஷேத்துகம், அதுக்கு காரணம் கிடையாது, கருணையை உண்டாக்க வேண்டாம். இப்போ கருணை எப்பவுமே இருக்கு பெருமாளுக்கு. ஒரு மனுஷனை போய் நம்ம பார்த்து அவங்ககிட்ட ஒரு காரியம் வாங்கிக்கணும் அப்படின்னு கேட்டால் அவனுடைய கையை பிடிச்சி, அவனுடைய காலை பிடிச்சி, அவனுக்கு கருணையை உண்டாக்கி சில நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி கருணையை உண்டாக்கி காரியத்தை சாதிச்சுக்கணும். ஆனால் எம்பெருமான்கிட்ட அந்த கருணையை உண்டாக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா கருணை நிறைய இருக்கு, குட்டி கிடக்கிற இடம் அது, அதுதான் நிர்ஹேதுக கிருபா அப்படின்னு சொல்லுவா. நாம் போய் கருணையை உண்டாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டால் அந்த கருணை நம்மகிட்ட வரணும், நம்ம வராமல் தடுத்துன்னு இருக்கோம். நம்ம அது வரேன்னு சொல்லும்போது நம்ம வேண்டாங்கிற மாதிரி பாபங்கள்னாலே தடுத்துன்னு இருக்கோம். இந்த விக்னம் இருக்கு, எப்பவுமே கருணையை உண்டாக்க வேண்டாம் பெருமாளுக்கு. ஆனால் நமக்கு இருக்கிற விக்னத்தை போக்கணும், தடையை போக்கணும், போனால் தானாக வந்துடும். அப்போ வாய்க்காலில் ஜலம் போகாத மாதிரி தடுத்து வச்சுருந்தா ஜலம் வராது, அந்த தடுப்பு எடுத்துட்டோன்னா ஜலம் வந்துடும். அந்த மாதிரி நம்மளுடைய பாபங்கிற தடை போயாச்சுன்னா அப்போ பெருமாளுடைய கருணை தானாக வந்துடும், அதை நம்ம உண்டாக்க வேண்டாம். அப்போ விக்னம் போகணுமோ இல்லையோ, விக்னம் போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அசேஷ விக்ன சமணம், விக்னத்தை போக்குறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கார் விஸ்வக்சேனர், அதுக்காக அவருக்கு இது அந்த கருணை நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அவரை சேவிக்கிறார். ஸ்ரீமத கருணாம் போதோ சிக்ஷா ஸ்ரோத இவோத்தீதம், அந்த பெருமாளுடைய கருணையே ஒரு பெரிய அம்போதி, பெரிய ஏரி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஊற்று மாதிரி இருக்கான் இவருக்கு. இவருடைய சிக்ஷா அப்படிங்கிறது ஒரு ஊற்று மாதிரி இருக்கு. சிக்ஷா அப்படின்னா இவர் குரு பரம்பரையில் வர, நான் அழகான விஷயம் கேட்டால், விஸ்வக்சேனர் நம்ம குரு பரம்பரையில் முதல் ஆச்சாரியனாக இருக்க, பெருமாள் தாயார், அதுக்கப்புறம் விஸ்வக்சேனர், அதுக்கப்புறம் நம்மாழ்வார். அப்போ நமக்கு இந்த சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ணி வச்சவர் நம்மாழ்வார்னு சொல்கிறோம். பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தர்னு சரணாகதி சம்பிரதாயத்தை ஆரம்பித்து வச்சவர் இந்த கலியுகத்தில் நம்மாழ்வார் தான். நம்மாழ்வாருக்கு அதை உபதேசம் பண்ணவர் யார் அப்படின்னா விஸ்வக்சேனர். அப்போ விஸ்வக்சேனருடைய சிக்ஷை தான் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ. அப்போது அவருடைய உபதேசம் சிக்ஷனா உபதேசம்னு அர்த்தம். விஸ்வக்சேனருடைய உபதேசம் மூலமாக தான் இந்த குரு பரம்பரை நமக்கு வந்திருக்கு. அதனால் அவருக்காக இந்த ஸ்தோத்திரம் சமஸ்த ஜனனியும் வந்தேன் ஆரம்பித்து, பிராட்டிகள்லாம் கருணா ரூபமானவர்கள், க்ஷமா ரூபமானவர்கள், ஸ்நேக ரூபமானவர்கள், இப்படி வெங்கடநாத்திய திருவேங்கடமுடையானை சேர்ந்ததுக்கெல்லாம் மங்களாசாசனம் பண்ணி கடைசியில் திருவேங்கடமுடையானுடைய தயையை மங்களாசனம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அகிஞ்சன நிதிம் சூதிம் அபவர்க திவர்கயோகோ அஞ்சனாத்ரீஸ்வரதயாம் அபிஷ்டௌமி நிரஞ்சனாம். திருவேங்கடமுடையானுடைய தயையை ஸ்தோத்திரம் பண்ண போறேங்கிறார். அகிஞ்சன நிதிம், அந்த தய எப்படிப்பட்டதுன்னா நமக்கெல்லாம் ஒரு பெரிய நிதியாக இருக்கான் அகிஞ்சனாளுக்கு. அகிஞ்சனால்னா ஒன்றும் இல்லாதவன், பைசாவே இல்லாதவன் ஒருத்தன், மகாதரித்திரன், அன்னன்னைக்கு பைசா பிச்சை எடுத்து கடிச்சா தான் உண்டு, இல்லாட்டா அதுவுமே கிடையாது. அது தவிர வேறு எதுவுமே பைசாவே இல்லாதவன் ஒருத்தனுக்கு அவனுக்கு ஒரு நாள் ஒரு பெரிய புதையல் ஒன்று கிடச்சி, அதில் ஏகப்பட்ட சுரணங்கள், ஏகப்பட்ட தானியங்கள், ஏகப்பட்ட ரத்னங்கள், ஏகப்பட்ட நாணயங்கள் எல்லாம் கிடச்சி இது உனக்கு தான் அப்படின்னு ஒரு நிதி அவாத்து அவாத்துலேயே கிடைக்கிறது அப்படின்னு வச்சுக்கோம். அவன் இருக்கிற இடத்துலையே கிடைக்கிறது அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்சிருக்கான். இதெல்லாம் திருவேங்கடமுடையானுடைய தயை. ஒன்றுமே இல்லாதவா நம்ம, மகாதரித்ராள். எந்த விஷயத்தில்? பகவத் விஷயத்தில். நம்ம என்ன நிறையா படிச்சிருக்கோமா, அநேக சாஸ்திரங்கள்லாம் கரைச்சி குடித்து மகா தபஸ்விகள் மாதிரி தபஸ் பண்ணி தியானம் பண்ணி யோகம் பண்ணி, இல்லை கர்மட்டாளாக இருந்து கர்மயோகங்கள்லாம் நிறையா பண்ணி ஜனகர் மாதிரி இருந்து அப்படிலாம் ஏதாவது உண்டானா? அகிஞ்சன ஒன்றும் கிடையாது. ந தர்ம நிஷ்டோஸ்மி, நச்ச ஆத்மவேதி, ந பக்திமான் இப்போ சரணாரவிந்தே அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல பக்தியும் கிடையாது, கர்மயோகம் கிடையாது, ஞானயோகம் கிடையாது, பக்தியோகம் கிடையாது, சாஸ்திரம் கிடையாது, ஒன்றும் இல்லாமல் மகாதரித்திரனான இவன் மாதிரி நம்ம இந்த விஷயத்தில் தரித்திரனாக இருக்கும்போது நமக்கு கிடைச்சிருக்கிற நிதி எது அப்படின்னு கேட்டானா, அஞ்சனாத்ரீஸ்வரதயாம் திருவேங்கடனுடைய அவனுடைய தயை தான் நமக்கு நிதி, அது நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இது அகிஞ்சன நிதி, அகிஞ்சனாளுடைய நிதி என்ன பெயர். அதை நான் அந்த தயையை நான் ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். இப்படி வெங்கடநாத்தீய மங்களாசாசன பிரியா, திருவேங்கடமுடையானே மங்களாசனம் பண்ணலை, அவனுடைய தயையை மங்களாசனம் பண்ணுறார், அந்த தயையை சேர்ந்ததே எல்லாம் மங்களாசனம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லலாம் போல. அது மாத்திரம் இல்லை, பொதுவாகவே பல ஸ்தோத்திரங்கள் சுவாமி தேசியன் அருளி செய்தாலும் இந்த ஸ்தோத்திரங்கள் பண்ணது யார் அப்படின்னா பெருமாள் பண்ணார் அப்படின்னு தான் சொல்கிற வழக்கம். பல இடங்கள் அப்படிதான் வரும், பெருமாள் தான் ஸ்தோதேதிச்ச தொதவிதானம் அவஞ்சயத்துவங்கிற தேவநாயக வஞ்சாரத்தில் முகதான் ஸ்தவ்யம்னு ஒரு திருநாமம் இருக்கு, ஸ்தவப்பிரியன் அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு பெருமாளுக்கு. பெருமாள் தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், பெருமாள் தான் ஸ்தவப்பிரியன், பெருமாள் தான் ஸ்தோதா அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்றவரே அவர் தான். அப்ப நீர் தானே ஸ்தோத்திரம் பண்ற, நீரே என்னை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற. அப்ப ஸ்தோத்திரங்கள்லாம் பண்றது பெருமாள் தான். வரதராஜ வஞ்சாசத்திரியும் சொல்ற, கிளிய ராஜகுமாரன் பேச வச்ச மாதிரி என்ன பேச வச்சார். அப்போ கிளிக்கு ராஜகுமாரன் சொல்லி வச்சு சொல்லி வச்சு சொல்லி வச்சு அது வார்த்தையில் அது வார்த்தை திருப்பி சொல்கிறத கேட்டு சந்தோஷப்படுறானோ, அந்த மாதிரி பெருமாள் எனக்கு சொல்லி வச்சா நான் சொல்கிறேன். அதனால் நான் பண்ணதில்லை, கிளிக்கா வார்த்தையை உண்டு பண்ண தெரியாது, அதுக்கு சப்த அர்த்த ஞானங்கள்லாம் கிடையாது, இன்ன சப்தம் இன்ன அர்த்தம் அதெல்லாம் அதுக்கு தெரியாது, தாத்பரியங்கள்லாம் தெரியாது, சொன்னதை சொல்லும் மூலியம். அந்த மாதிரி பெருமாள் தான் உள்ளே சொல்லிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறார். அந்த மாதிரி ரீதியில் எல்லாமே பெருமாள் தான் பண்ண ஸ்தோத்திரம், ஆழ்வார்கள் எல்லாமே அப்படிதான் சொல்றா. தான் தன்னை கீர்த்தித்த மாயன் அப்படிங்கிறார், தானே தன்னையே கீர்த்தனம் பண்றாராம் பெருமாள், என்னை கொண்டு அப்படிங்கிறார். இங்கு
இந்த நங்கு வந்து என்னுடனாக்கி என்னால் தன்னை வன்கவி பாடும் என் வைகுந்தநாதனே அப்படிங்கிறார். என்னால் வந்து கவி பாடுறார் பெருமாள், பெருமாள் கவி பாடுறார், என்னால் என்னை கொண்டு கவி பாடுறார், நான் ஒரு கவி கருவி உபகரணம் அப்படிங்கிறார். பெருமாள் தானே பண்ணுறார். அப்போ அதே மாதிரி இந்த இடத்துலையும் திருவேங்கடமுடையாண்டி மங்களாசாசனமும் யார் பண்ணுறார் அப்படின்னா திருவேங்கடமுடையான் தான் பண்ணுறார். யாரை பற்றி மங்களாசனம் அப்படின்னா திருவேங்கடமுடையானை பற்றி மங்களாசாசனம் தான். யாரை கொண்டு மங்களாசனம் பண்ணுறார் அப்படின்னா வேதாந்த தேசிகனை கொண்டு மங்களாசனம் பண்ணணும் இல்லையா, அதை வேதாந்த தேசிகனும் திருவேங்கடமுடையான் தான். வெங்கடேசாவதாரோயம் அதான் மற்ற இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. காஞ்சிபுரம் பெருமாள் தேசியனை கொண்டு மங்களாசனம் பண்ணார் அப்படின்னா சரி, பெருமாள் தன்னைத்தானே ஸ்தோத்திரம் பண்ணிட்டார், தேசியனை உபகரணமாக்கினார். தேவநாத பெருமாள் திருவேந்திபுரத்தில் தன்னைத்தானே ஸ்தோத்திரம் பண்ணிட்டார், தேசியனை உபகரணமாக்கினார். அது மாதிரி நம்மாழ்வார் சொல்ற ரீதியில் பெருமாள் தன்னைத்தானே கீர்த்தனம் பண்ணிட்டார், நம்மாழ்வார் உபகரணமாக்கின்றார். அதே மாதிரி தானே இங்கேயும் வரணும். இப்போ திருவேங்கடநாதன் திருவேங்கடமுடையான் தன்னைத்தானே கீர்த்தனம் பண்ணிட்டார், யாரை உபகரணமாக்கினார் அப்படின்னா தன்னையே உபகரணமாக்கினார்னு வருது. ஏன்னா தானே வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். இப்போ அது கொஞ்சம் நெருடுறது. வேற யாரையாவது உபகரணமாக்கி சொன்னால் பரவாயில்ல, இவரே தானே தன்னையே தன் மூலமாகவே ஸ்தோத்தம் பண்ணிட்டார் அப்படின்னா எப்படி பொருந்தும் அப்படின்னு வேடிக்கையாக பார்த்தா அதுக்கு பதில் இருக்கு. ஸ்ரீமத் வெங்கடநாதீய மங்களாசாசனப்பிரியா என்னன்னு கேட்டானா, திருவேங்கடமுடையான்னா ஸ்தோத்திரம் பண்ணுறார். யாரை கொண்டுனா திருவேங்கடமுடையானாகிற தேசியனை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுறார். யாரை ஸ்தோத்திரம் பண்ணானா திருவேங்கடமுடையானை ஸ்தோத்திரம் பண்ணலை, திருவேங்கடமுடையானை சேர்ந்ததை ஸ்தோத்திரம் பண்ணுறார், அவருடைய கருணையை ஸ்தோத்திரம் பண்ணுறார். பெருமாளே கருணையை ஸ்தோத்திரம் பண்ணுறாராம் தேசியனை கொண்டு. இதான் பின்னாடி கடைசியிலையும் வரப்போகுது. அதனால் தானே தன்னை கொண்டே தன்னையே பாடேங்கிறதா தன்னைங்கிறது மாறி போச்சு. இப்போ கருணையை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக தானே ஒரு அவதாரம் எடுத்து தன்னுடைய கருணையை ஸ்தோத்திரம் பண்ணுறார் அப்படின்னு அர்த்தம். பெருமாளே இதுக்காகவே ஒரு அவதாரம் எடுத்தாராம், எடுத்து தன்னுடைய கருணையை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறார் லோகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த கருணை தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு வருது. தயா சதகம் பண்ணிட்டார் அப்படின்னு வருது. அதனால் அதையும் காண்பிக்கும்படியா அந்த ஒரு சின்ன விஷயம் அழகாக வியாக்கியானங்களில் எழுதியிருக்கா பெரியவாள்ல, அதையும் காண்பிக்கும். அதை வச்சு தான் அடுத்த திருநாமம் அமையிறது. தயாசதக வீணா கீதி பிரீத சீனிவாசகான்னு 90வது திருநாமம். தயாசதகம் அப்படிங்கிற வீணா கானம், அந்த வீணா கானத்தினாலே சீனிவாசனை பிரீத்தி பண்ணவர் என்ன அர்த்தம். தயாசதகம் அப்படிங்கிறது வீணா கானமா. இப்போ வீணை யாரு அப்படின்னா தேசிகன், கானம் எது அப்படின்னா தயாசதகம், பாடுறவர் யாருன்னா திருவேங்கடமுடையான். தேசியின் அழகா சாதிக்கிற வேதாந்த தேசிகபதே வினிவேசிய பாலம் தேவோ தயாசதகமேதது அவாதயன் மாம் அப்படிங்கிற வீணா இருக்கிற வீணையை கையில் எடுத்துட்டு அது வீணாக்காமல் அழகா பாட்டு பாடுற மாதிரி நான் வீணா இருந்தேன், நீ வீணா இருக்காத வீணாவா இரு அப்படின்னு சொல்லி திருவேங்கடமுடையான் என்னை கையில் எடுத்துட்டான். எடுத்துட்டு அழகா பாட்டு பாடினான். வீணனுடைய நாதம் தான் இந்த தயாசதகம் அப்படிங்கிற தேவோ தயா சதகமே தவா தயன் மாம் அப்போ ரொம்ப அழகா இருக்கு. தயாசதகம் ரொம்ப ஆச்சரியமா வந்ததுக்கு காரணம் அதுதான். ஏன்னா பாடுறவர் யாரு, ஒரு வீணா கச்சேரி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன காரணம்னா இந்த வீணை எந்த கடையில் வாங்கினோங்கோ அப்படின்னு கேட்டால் கச்சேரி பண்றதுக்கு கோபம் வந்துடும். ஏன்னா எந்த கடையில் வாங்கினோங்கிறது முக்கியம் இல்லையே, கச்சேரி பண்ணவர் எப்படிப்பட்ட ஒரு வீணா வித்வான் அப்படிங்கிறதான முக்கியம், அவருடைய சாமர்த்தியம் தானே. அதுபோல் திருவேங்கடமுடையானுடைய சாமர்த்தியம் தானே தவிர இது வீணையாகிற என்னுடைய சாமர்த்தியம் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. தேவோ தயா சதகமே தவா தயன்மா இப்படி தயா சதகம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரத்தினாலே ஒரு வீணா கானத்தினாலே பெருமாளுக்கு திருவுள்ளம் உகக்க பண்ணவர். எப்பவுமே வீணா கானங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். வீணாவாதம்னு வேதத்தில் பல இடத்துல வரும், வைதிகமான ஒரு உபகரணம், ஒரு சங்கீத உபகரணம் அது. மகசே வீணா வாதம் அப்படின்லாம் வரும். அதனால தயாசதகம் அப்படிங்கிற வீணா கானத்தினாலே
திருவேங்கடபுரியானை பிரீதி பண்ணவர். எத்தனையோ ஸ்தோத்திரங்கள், எத்தனையோ திவ்ய தேசத்தை எம்பெருமானை பற்றி இருந்தாலும் தயாசதகம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர் எல்லாருமே அனுபவிச்சிருக்கா. இது ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை சொல்றவள்ள உண்டு. நித்தியமே எல்லா எம்பெருமான் இருந்தாலும் திருவேங்கடபுரியானுக்கு எப்படி தனி பெருமை இருக்கோ அந்த மாதிரி எல்லா ஸ்தோத்திரங்கள் இருந்தாலும் தயாசதத்துக்கு ஒரு தனி பெருமை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி சதகம் 100 இருக்கு. சதகம் இதம் உதாரம்ங்கிற அவர் பண்ணா தயையை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணா அது போயிட்டே இருக்கு. ஒரு 10ல் 20ல் 30ல் அடங்காமல் 100 ஆகி அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் நிறுத்திட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டா, நீங்க எத்தனையோ பண்ணலாம், பாதுகால சகஸ்திரம் மாதிரி தயா சகஸ்திரம் பண்ணலாம், ஆனா லகு ஸ்தோத்திரமா இருக்க அப்படினால அதோட நிறுத்திட்டாராம். காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டானா, தயா சத சகஸ்திரம் தான் பாடுறோம் இருக்கட்டும், அப்பதான் தயையை பத்தி பெரும் சொல்ல முடியுமா, முடிஞ்சிருமா போவும், பூர்த்தி ஆயிடுவான்னா ஆயிடாது. அப்ப சகஸ்திரம் வேண்டாம், அயுதம் 10,000 பண்ணலாம் தோணும். அப்புறம் அயுதம் வேண்டாம், 100,000 பண்ணலாம் தோணும். அப்புறம் 100,000 வேண்டாம், 10,000,000 பண்ணலாம் தோணும், 1,00,000 பண்ணலாம் தோணும். அப்படி பண்ணாலும் முடியாது. அது அது சமுத்திரம். தயா பெருமாளுடைய தயாங்கிறது சாகரம், அது சமுத்திரம். அதுல மூழ்கினா எழுந்துக்க முடியாதாம். பரம் தட்டஸ்தாகா தேசின்னு சொல்ற, அதனால தான் யாருமே அதுல முழுகலையா, யாருமே தயையை பத்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாமோ இல்லையோ, தயையை பத்தி ஒரு காவியம் பண்ணலாமோ இல்லையோ. இத்தனை புராணங்கள் எழுதின வியாசரோ இல்ல வால்மீகியோ இல்ல பராசரோ தயையை பத்தி ஒன்னு எழுதலாமோ இல்லையோ, அவெல்லாம் எழுதல. ஏன்னு கேட்டா தடஸ்தாக, அவ சமுத்திரத்தை பார்த்தா சமுத்திரத்துல மூழ்கினால் கடைசி வரைக்கும் உள்ள போக முடியாதுன்னு தெரிஞ்சு கரையிலேயே நிக்கிறாளாம். அவ கரையிலேயே இருந்து சேவிச்சுருக்கான். தேசிகன்தான் உள்ள இறங்கிட்ட, உள்ள இறங்கிட்டு பார்த்தா ஆழம் பார்க்க முடியல, தயா சாகரமா இருக்கு, அதனால கரையேற முடியாமல் தவிச்சுட்டு இருக்காரு. ஐயோ 100ல் முடிக்கலாமா, இன்னும் 1,000 சொல்லலாமா அப்படின்னு கரையேற முடியாமல் தவிக்கும் போது பத்மாபதே பிரகசனோச்சிதம் பக்கத்துல சீனிவாசன் கை கட்டி சிரிச்சுட்டு இருக்கா, பரிகாசம் பண்ணிட்டு இருக்க. ஒருத்தர் சமுத்திரத்தை குளிக்கிறோம் போய் எல்லாரும் கரையிலேயே நின்றுட்டு இருக்கா, இவன் மாத்திரம் உள்ள போகணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள போய் வெளியில வர முடியாமல் தவிக்கும் போது கரையில இருக்கவாள் கை தட்டி சிரிக்கிறாளாம். ஏன்னா இத்தனை பேர் இருக்காளு, நீ மாத்திரம் உள்ள இறங்கினியே பிராஜ்யன் மாதிரி. அந்த மாதிரி இங்க கரையில பார்த்தான்னா தயா சாகரத்துக்குள்ள தேசியன் உள்ளுக்குள்ள விழுந்துற, கரையேற முடியாமல் இருக்க, அப்போ பத்மாபதி லக்ஷ்மி தேவியும் திருவேங்கடமுடியானுமாக, பத்மாவதி தாயாரும் திருவேங்கடமுடியானுமாக கை கட்டி சிரிக்கிறாளாம். இது பாரு, பராசர வியாசர் எல்லாமே கரையில இருக்கார், உள்ள போயிட்டு தவிக்கிறது பாரு அப்படிங்கிறார். ஒன்னால ஆழம் பார்க்க முடியுமா, தயவனுடைய அவசானம் எது, கடைசி எது அப்படின்னு எல்லையை கண்டுபிடிக்க முடியுமா? இது ஒரு சாகரமாச்சே. ஆத்ரியேதாக, அம்மா நீயே கொஞ்சம் தூக்கி விடுங்கிற தயையை பார்த்து, நீயே அந்த சமுத்திரமா கொஞ்சம் தள்ளி விட்டுதுன்னா கரைக்கு வந்து சேர்ந்துடலாம். உள்ள போய் தவிக்கிறவனுக்கு ஒரு அலை வந்து அப்படியே தள்ளி விட்டுதுன்னா கரையில வந்துடுவான், வேற வழி கிடையாது இவனுக்கு. அந்த மாதிரி போரும் அந்த தயையே பார்த்து தள்ளி விட்டு தயாசத்தோடு நிறுத்திருக்கும். ஏன் சகஸ்திரம் பண்ணல அப்படின்னா அதுதான் எம்பெருமானுடைய தயை, அந்த தயி, அதனாலதான் 100ஓட நின்றுது. இல்லாட்டா நம்ம கதை என்ன இருக்கும் பாக்கணும். ஏன்னா இந்த தயாசதகமே நமக்கு அனுபவிச்சு ஆள அழகா ஒரு வியாக்கியானத்துல எழுதியிருக்கார், தயாசதகமே ஒரு சகஸ்திரங்கிற ஒரு ஒரு சமுத்திரங்கிற, அதாவது எம்பெருமானுடைய தயைய சமுத்திரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். ஆனா இந்த வியாக்கியானம் பண்றவர் என்ன சாதிச்சிருக்காருன்னா, தயா ஒரு சமுத்திரம் இருக்கட்டும், சுவாமி தேசியன் பண்ண தயா சதகம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கும் இல்லையோ, அதுவே ஒரு சமுத்திரங்கிறார். ஏன்னா அதுல போய் உள்ளுக்குள்ள போய் அதனுடைய முழு அர்த்தத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, முழு அனுபவத்தையும் நம்மளால எடுத்துட முடியாது, அதுவே ஒரு பெரிய சமுத்திரம். அப்படி இருக்கிறது சகசிரம் பண்ணா என்னத்துக்கு ஆயிருக்கும். அதனால எப்படியானால் அந்த சமுத்திரத்திலேருந்து அந்த அலையே தள்ளி விடுறதோ, அது மாதிரி எம்பெருமானுடைய தயையே தேசிகன் அப்படி தள்ளி விட்டுருக்கு, உள்ளுக்குள்ள போயிருக்க, அப்போ அந்த அலையே பார்த்து தேசிகனை ஒதுக்கி போரும் அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்கு. அதனால தயாசதகத்தோடு அது நின்றுருக்கு. அதனால சதகம்ங்கிறது காரணம் என்ன கேட்டா, தயாசதகம்னா தயையை பத்திய சதகம்ங்கிறது மாத்திரம் இல்லை, தயையினாலே ஒரு சதகம். எம்பெருமானுடைய தயையினால்தான் இந்த சதகம் ஆரம்பிச்சது, எம்பெருமானுடைய தயையினால்தான் இந்த சதகம் ரொம்ப ஆச்சரியமா அமைஞ்சிருக்கு, எம்பெருமானுடைய தயையினால்தான் இந்த சதகம் சதகமா முடிஞ்சு போச்சு.
சதகமிதமுதாரம் சம்யக் அப்யஸ்யமானான் விஷகிரிமதிருஹ்ய வ்யக்தம் ஆலோகயந்தி. அனிதர சரணானாம் ஆதிராஜ்யே பிஷிஞ்சேத் சமித விமத பக்ஷா சார்ங்க தன்வானுகம்பான். கடைசியில் அழகான ஸ்தோத்திரங்கள்லாம் வரும், ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அதனால எம்பெருமானுடைய தயினாலே அமைஞ்ச ஒரு சதகமானபடினால தயா சதகம் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். தயை பற்றிய சதகம் அப்படிங்கிறபடினாலையும் தயா சதகம் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். ரெண்டு அர்த்தம் உண்டு இதுக்கு. அப்படி அகிஞ்சன நிதியாக நமக்கு நிதியா இருக்கக்கூடிய இந்த தயா சதகம் அப்படிங்கிற ஒரு வீணா கானம், அதனாலே பெருமாளுக்கு ரொம்ப பிரீதி. பிரீத ஸ்ரீனிவாசகா, என்ன தயா சதகம் சொல்றோன்னு பார்த்தாலே போருமா? விஷகிரிமதிருஹ்ய வியக்தம் ஆலோகயந்தி, மேலேந்து பார்க்கிறாரா பெருமாள்? கீழேந்து பார்த்தா தெரியுமோ தெரியாதோங்கிறதுக்காக மலை மேலே ஏறி உட்காந்து அங்கிருந்து பார்க்கிறாராம். யாராவது பூலோகத்தில் எங்கேயாவது தயாசகம் சொல்றாலும் பார்க்கிறார் போல இருக்கு. அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி நமக்கு பெரிய நிதியா இருக்கிற தயையை பத்தி இந்த ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படிங்கிறது இந்த திருநாமத்தினுடைய சாரம். எம்பெருமானுடைய குணங்கள் நிறைய இருக்கு. இதுல ரெண்டு விஷயம். முதல் விஷயம், தேசியம் சொல்ற பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமே, ஏன் தயையை பத்தி ஸ்தோத்திரம் பண்றார் அப்படிங்கிறதுக்கு பல காரணம் சொல்லியிருக்கார். ஒன்று, பெருமாளுடைய சுரூப நிரூபகம். அது சுரூப நிரூபகம்னா தயை இல்லாமல் பெருமாள் கிடையாது, பிரித்து பார்க்க முடியாது நம்மளால. ஜலதேரிவ சீததா தயே துவம் விஷசைலாதிபதேகே ஸ்வபாவ பூதாங்கிறார். சுரூப நிரூபகம் அப்படிங்கிறத சாஸ்திரத்தினால கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், மெதுவாக புரிஞ்சுக்கணும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, தேசியனே ஒரு உதாரணம் கொடுத்துட்டேன். ஒரு சின்ன குழந்தைய கூட்டு, 4 வயசு குழந்தை இருக்கும். அந்த 4 வயசு குழந்தைய கூட்டு, டே தண்ணி எப்படி இருக்கும், ஜலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு. குழந்தைகிட்ட கேட்டு பாருங்க, ஜலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி திருவேங்கடவுடையான் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டான்னா ஜில்லுன்னு இருப்பான் அப்படின்னு தான் அவனுடைய லட்சணம். அது திருவேங்கடவுடையான் லட்சணம், கருணையோட இருப்பான். அதனால தானே இத்தனை பேர் போறாங்க, மொத்த பேர் லோகம் முழுக்க எல்லாரும் போறதுக்கு காரணம் அதுதானே. அதனால ஜலத்துக்கு எப்படி குளிர்ச்சி சுபாவமோ, அது மாதிரி திருவேங்கடபடியானுக்கு கருணைங்கிறது சுபாவம், அது விட்டு பிரித்து பார்க்க முடியாது. ஜலசேசனையும் உஷ்ணமாறுதே, சூடாகினா உஷ்ணமாறுதே அப்படின்னா, என்னதான் உஷ்ணமானாலும் அடுத்து 10வது நிமிஷம் தானா மறுபடியும் குளிர்ந்து. ஜலத்தை சூடாக்கினா கூட உஷ்ணமாக்கினா கூட தன் சுவாவத்தை அது உராது. சைத்தியம் ஹியத்து சா பிரகிருதி ஜலசிய அப்படின்னு காளிதாசன் சொல்றான். தேசியனும் இந்த இடத்துல சொல்ற, என்னானாலும் ஜஹ்யாத்தே விருஷாச்சலபதி பிரதிகேபினத்வாம் கர்மோபதப்த இவ சீதலதாம் உதன்வான் அப்படிங்கிறார். வெயில் பட்டு ஜலம் மேல சூடா இருந்தா கூட அது குளிர்ச்சியை விடாதே. சூடாக்கினோம் அப்படின்னா 10 நிமிஷம் வெறுமை வச்சவங்க தான் மறுபடியும் ஜில்லுதான் இருக்கும், அது சூடாவே இருக்காது. ஏன்னா அது இதுதான் அதுக்கு சுவாவம், குளிர்ச்சி தான் சுவாவம். மாதிரி சில சமயம் பார்த்தா திருவேங்கடவுடையான் கோபிச்சுக்கிற மாதிரி இருக்கும், தண்டனையெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும், சிக்ஷையெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் பெருமாள் இப்படி படுத்துறான்னு தோணும். ஆனா அது மொத்தமுமே தயம், படுத்தல. அவர் நாம சூடாக்குறோம், நம்ம மேலதானே தப்பு, நம்ம கர்மம் தானே எல்லாம், நம்ம கிட்டே தான் வரையே தவிர ஜலம் சூடாகாது. ஜலத்தை சூடாக்குறோம் தானே. மாதிரி திருவேங்கடவுடையான் அப்படி பண்ணும்படி பண்றோம், ஆனா அவர் சுபாவத்தை கடைசியில காமிச்சிருவார். என்ன கேட்ட ஜில்லுல தான் இருப்பார் நமக்கு. அப்படி திருவேங்கடமுடையானும் தயையும் பிரித்து பார்க்க முடியாதபடி அவனுடைய லட்சணமாக இருக்கிறபடினால திருவேங்கடமுடையான் பற்றி பாடும்போது முதல்ல அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறதை காட்டும் தய ஸ்தோத்திரம் பண்ணுறது உச்சிதம் அப்படின்னு தோன்றதான். அது மாத்திரம் இல்லை, பெருமாளுக்கு எத்தனையோ குணங்கள் இருக்கு. சுரூப நிரூபக குணங்கள் அப்படின்னா, அதுவே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, சத்தியம் சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் அஞ்சு எழுதியிருக்கா. இந்த 5 தான் பெருமாளுடைய சுரூபத்தை காமிக்கிறதா. அந்த மாதிரி பெருமாளுக்கு எத்தனையோ குணங்கள் இருக்கோ இல்லையோ. ஞானம் அப்படின்னு ஒரு குணத்தை எடுத்துப்போம். பெருமாளுக்கு இருக்கிற மாதிரி ஞானம் யாருக்குமே கிடையாது. சர்வஜ்ஞானம், சர்வஜ்ஞ சர்வவித்து அப்படின்னு வேதம் சொல்றது. அப்போ பெருமாளுடைய ஞானத்தை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா அநேக ஸ்தோத்திரம் பண்ணறா. சர்வஜ்ஞா எப்படி எல்லாம் சிருஷ்டி பண்றான், சர்வஜ்ஞனா எப்படி எல்லாம் சம்ஹாரம் பண்றான், சர்வஜனாக எப்படி இருந்து நிருசிம்ம அவதாரம் எடுத்தான்,
அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம். இல்ல எம்பெருமானுடைய சக்தின்னு ஒரு குணம் இருக்கு, அந்த குணத்தை எடுத்தோம்னா அப்ப அதை பத்தியும் அநேக ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு சக்தி, அகிரித கடனா சக்தி இருக்கு பெருமாளுக்கு, சங்கல்பத்தினாலே எல்லாத்தையும் சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி இருக்கு பெருமாளுக்கு, நமக்கும் மோட்சம் கொடுக்கக்கூடிய அளவு சக்தி இருக்கு பெருமாளுக்கு. ஞானம்ங்கிறதோ சக்தி அப்படிங்கிறதோ இல்ல சங்கல்பம் அப்படிங்கிறதோ, சங்கல்ப சூரியோதயம் நாடகம் பண்றாரு இல்லையா, அது மாதிரி சங்கல்பம்ங்கிறதோ பெருமாளுடைய இந்த மாதிரி குணங்கள்ல ஆச்சரியமான குணங்கள், இது ஒண்ணு ஒண்ணு பத்தியும் சதகம் இல்ல சகஸ்திரம் கூட பண்ணலாம். ஆனா ஞான சதகம் அப்படின்னும் சக்தி சதகம் அப்படின்னும் சங்கல்ப சதகம் அப்படின்னும் அதெல்லாம் பண்ணாமல் எல்லாமே பெருமாளுக்கு பெயர் சேர்க்கிறது தானே, எல்லாமே பெருமாளுக்கு அளவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணத்துல சேர்ந்தது தானே. ஒரு ஒரு குணத்தை எடுத்து பார்க்கும் போதும் அது அளவதிக அதிசயம் அப்படிங்கிற எல்லை இல்லாத அளவு ஞானம், எல்லை இல்லாத அளவு சக்தி, எல்லை இல்லாத அளவு வீரியம், ஞானம் சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜாம்சி, எல்லை இல்லாத அளவு தேஜஸ், எல்லாமே அனந்தம், எல்லாமே அனவதிக அதிசயம், உயர்வர உயர்ந்த குணங்கள். ஆனந்தம்னு எடுத்துக்கோம், எம்பெருமானுடைய ஆனந்தத்தை பத்தி நம்மளால அளவிட முடியாதுன்னு வேதமே எடுத்து சொல்லு. அப்ப எம்பெருமானுடைய ஆனந்த குணத்தை பத்தி எத்தனை வேணா சொல்லலாம், இது எல்லாத்தையும் விட்டுட்டார். இதுக்கெல்லாம் ஒண்ணு ஒண்ணுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணல, ஆனா தெய்வீக மாத்திரம் தயாசதகம் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ற. என்ன காரணம் அப்படின்னு கேட்டானா, நமக்கு இதுதான் தேவை, சரணாகிதி பண்றவாளுக்கு தயாதான் முக்கியமா, பெருமாளுக்கும் இதுதான் முக்கியம், நமக்கும் இதுதான் முக்கியம். பெருமாளுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டானா, ருஷகிரி கிரகமேதி குணாக போத பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி முகாக தோஷா பவேயு அப்படிங்கிற. பெருமாளுக்கு ஞானம் இருக்கு, பலம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, ஐஸ்வர்யம் ஆளக்கூடிய தன்மை இருக்கு, வீரியம் இருக்கு, சக்தி இருக்கு, எல்லாமே எல்லை இல்லாமல் இருக்கு, அனவதிக்கு அதிசயமா இருக்கு இருக்கட்டும், ஆனா இது அத்தனையும் இருந்து தயா இல்லை அப்படின்னு வச்சுப்போம், அப்ப இது மொத்தம் தோஷம் ஆயிடுமா. தயா இல்லை அப்படின்னா அப்ப அபாரமான ஞானம் இருந்தும் தயா இல்லை அப்படின்னா அது ஒரு தோஷம், ஞானம் இருந்து என்ன பண்றது, அபாரமான சக்தி இருந்தும் தயா இல்லை அப்படின்னா அந்த சக்தி என்ன உபயோகப்படும், இந்த விதத்துல உபயோகப்படும். பெருமாளுக்கு தயை இல்லை, யார் யார் என்னென்ன செய்கிறாளோ அதுக்கேற்ற மாதிரி பலனை மாத்திரம் தான் கொடுப்பார். லோகத்தில் எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்காளோ அத்தனை கோடி பேர் என்ன பண்ணுறாங்கிறது பெருமாளுக்கு தெரியும், அது ஞானம், அபாரமான ஞானம். அத்தனை கோடி பேர் என்ன பண்ணுறாலோ அதுக்கேற்ற பலனை கொடுத்துருவார், அது சக்தி. ஞானம் இருக்கு எல்லாம் தெரியும், சக்தி இருக்கு அது கொடுக்க முடியும், தயை இல்லை அப்படின்னு வச்சுப்போம், தோஷாபவே அப்போ என்ன பிரயோஜனம். ஆனால் தயினாலே சரணாகிதி பண்றவாளுக்கு ஒருமே செய்யாட்டா கூட செஞ்சதுக்கு பலன் மற்றதெல்லாம், ஆனா ஒருமே செய்யாட்டா கூட சரணாகிதி பண்ணானேங்கிறதுக்காக தன்னுடைய சீவிகின்ற லோகத்தையும் கொடுக்கிற அளவு தயா. இது இல்லாம அந்த ஞானம் நமக்கு உபயோகப்படாது, சக்தி நமக்கு உபயோகப்படாது, அதனால இதெல்லாம் தோஷமாயிடுவான். லோகத்திலேயே ஒருத்தர் நிறைய படிச்சிருக்கேன்னு வச்சுப்போம், நிறைய படிச்சுட்டு நல்ல பண்பு இல்லை அப்படின்னா அப்ப அவருடைய படிப்பு அவருக்கு தோஷமாயிடும், அதுக்காட்டில் படிக்காமே இருந்திருக்கலாம் தோன்று. அதனால தயை இல்லாட்டா பெருமாளுக்கு இதெல்லாம் தோஷம் ஆயிடுவான். தோஷா பவேயு ஏதே எதி நாமதையே தொயாவினா பூதாக. அதனால பெருமாளுக்கு பெருமையை சேர்க்கிறது எதுன்னு கேட்டான்னா, பெருமாளுக்கு மாத்திரம் இல்லை, பெருமாளுடைய ஞான சக்தி பல ஐஸ்வர்யம் எல்லாத்துக்குமே பெருமை சேர்க்கிறது இது தயாதான். நம்ம விஷயத்துல என்ன அப்படின்னு கேட்டானா, நாம தயை தான் ஆசிரியிச்சிருக்கோம், எம்பெருமானுடைய ஞானத்தையோ எம்பெருமானுடைய சக்தியோ எம்பெருமானுடைய பலத்தையோ எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தையோ நாம நம்பல. காருண்யை காந்தினோ பஜே அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, காருண்ய ஏகாந்திகள், பகவத் ஏகாந்திகள் கூட இல்லை, கருணை மாத்திரம்தான் நமக்கு. ஏன் அப்படின்னா மற்றெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு, எம்பெருமானுடைய ஞானத்தை நினைச்சு பார்த்தா பயமா இருக்கு, அவனுக்கு எல்லாம் தெரியுமாச்சே, எல்லாம் தெரியுமான பட்டினால் நான் பண்ற தப்பெல்லாம் அவனுக்கு தெரியுமே, அப்ப நமக்கு என்ன பண்ணுவானோ, நாம எந்த நல்ல காரியம் ஒரு சந்தியாவந்தனமே பண்ணா கூட நாம எந்த அளவு சிந்தையோடு கூட சந்தியாவந்தனம் பண்றோம், எந்த அளவு நம்ம மடி சுத்தமா இருந்து சந்தியாவந்தனம் பண்றோம், இதெல்லாம் லோகத்தாருக்கு நாட்டாருக்கு தெரியாத போனா கூட பெருமாளுக்கு தெரியும் இல்லையோ, என்ன சர்வஜன் எல்லாம் தெரிஞ்சவன், அப்ப அவன் ஞானத்தை நினைச்சா நமக்கு பயமா இருக்கும், அப்ப நாம சந்தியாவந்தனம் பண்ற லட்சணம் அவனுக்கு தெரியும், நாம திருவாராதனம் பண்ற லட்சணம் அவனுக்கு தெரியும், உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வொன்றில்லா
கள்ளத்தே நானும் தொண்டாய், தொண்டுக்கே கோலம் பூண்டு. வெளியில வேஷம் போட்டுருக்கோம், ஆனா உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது பெருமாளுக்கு தெரியுமா? உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அரிதி என்றுங்கிற ஆழ்வார். உனக்கு தெரியுமே, வெளியில ஒருத்தன் வேஷம் போட்டு கைங்கரியம் நின்றா கூட உள்ள அவன் என்ன நினைச்சுட்டு இருக்காங்கிறது உள்ளுக்குள்ள இருக்க பெருமாளுக்கு தெரியும். அப்போ வெளியே போய் என் உள்ளே நான் விலவரச் சிரித்திட்டேன், நானே சிரிச்சுக்கிறேன். யாரை ஏமாத்த முடியும்? வெளியில இருக்கிறவளை ஏமாத்தலாம், உள்ள இருக்கிறவனை ஏமாத்த முடியுமா? அதனால் நானே சிரிச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப எம்பெருமானுடைய ஞானங்கிறது நமக்கு ஒரு விதத்துல ஆபத்து. ஏன்னா நம்மளுடைய அந்நியாயங்கள், நம்மளுடைய தவறுகள், அபராதங்கள் எல்லாம் பெருமாளுக்கு நன்னா தெரியும் ஞானத்தினால. அதை பார்த்தா நமக்கு பயமா இருக்கு, அவனை ஏமாத்த முடியாது. எம்பெருமானுடைய சக்தி நினைச்சா பயமா இருக்கு. ஏன்னு கேட்டான்னா, அவன் சக்தினால எது வேணா செய்ய முடியும், நம்மளையும் என்ன வேணா பண்ண முடியும் அவனால. அதனால நம்மளுடைய அபராதங்களை எல்லாம் தெரிஞ்சுண்டு, அவன் போடுற வேஷங்களை எல்லாம் தெரிஞ்சுண்டு, அது மொத்தத்தையும் அதுக்கேற்ற பலனை கொடுக்க முடியுங்கிற அவனுக்கு சக்தியும் இருக்கிறபடினால இதை பார்த்தானா நமக்கு பயம்தான் அதிகமா இருக்கு. அப்ப நமக்கு கை கொடுக்கறது எது அப்படின்னு கேட்டானா கருணைதான். அந்த கருணை என்ன சொல்றதா, இதுவாவது இவன் பண்ணானே, வேஷம்தானே போட்டானா, வேஷமாவது போட்டானே அப்படின்னு சொல்லக்கூடியது கருணை. உள்ள ஏமாத்தினானே அப்படின்னா, உள்ள ஏமாத்தினா கூட வெளியில வேஷத்தை போட்டானே அப்படின்னு சொல்றது கருணையா. அதனால அதை நம்பிதான் நாம இருக்கோம். அபகிஷ்கிருத நிகிரகான் விதந்தா கமலாகாந்த குணான் சுதந்திரதாதீன் அவிகல்பமனுகிரகம் துகானாம் பவதீமே வதையே பஜந்தி சந்தஹா. தேசியம் சொல்ற பெரியோர்கள் எல்லாமே கருணையை தான் நம்பியிருக்கோம். ஏன்னா ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம் இதுக்கெல்லாம் அனுகிரகமும் பண்ண தெரியும், நிகிரகமும் பண்ண தெரியும், ரெண்டும் பண்ண தெரியும். அனுகிரகம் பண்ணும் இல்லைங்கிறது இல்லை, நன்னா இருந்தால் அனுகிரகம் பண்ணும், இல்லை பண்ணும். ஆனா உன்னுடைய கருணை இருக்கோ இல்லையோ அதுக்கு அனுகிரகம் மட்டுமே தெரியும், நிகிரகம் பண்ண தெரியாது. கருணையினால நிகிரகம் பண்ணார் அப்படிங்கிறது வராது. ஏதாவது ஒரு மூலையில ஒரு நல்ல விஷயம் இருந்தா கூட அதை பிடிச்சிருந்த கருணை அவனுக்கு அனுகிரகம் தான் பண்ணும் எதுவானாலும். ஆனா பூத்தனாக்கு அனுகிரகம் பண்ணலையா, பூத்தனாக்கே மோட்சம் கொடுத்தார் பெருமாள். என்ன கேட்டா, பூத்தனா லோக பாலக்னி ராட்சசி ருத்திராசனா ஜிகாம்சையாபி ஹரையங்கிற விஷம் கொடுக்க வந்தவள் கண்ணனுக்கு, விஷம் கொடுத்தவள் கண்ணனுக்கு, கொல்லணும்னு வந்தவள். மனசுலையும் நல்ல எண்ணம் கிடையாது, காரியமும் நல்லது கிடையாது, செஞ்ச காரியமும் இதுவரைக்கும் எத்தனையோ பேரை கொண்டு இருக்காள், ஒண்ணும் கிடையாது. ஆனா மோட்சம் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டானா, அவ வரும்போது ஒரு கோபஸ்திரியா வேஷம் போட்டுன்னு வந்தாளாம். ஆனா கோபிகள் எல்லாரும் பக்தர்களா இருக்கச்ச அப்படி ஒரு வேஷம் போட்டுன்னு வந்தாள் இல்லையோ, அதை பார்த்து பெருமாளுடைய கருணை வந்து இப்படியாவது வேஷமாவது போட்டாளே அப்படின்னு பாக்கலாம். அந்த கருணைக்கு நிகிரம் பண்ண தெரியாது, அதனால கண்ணனுக்கு கருணை இருக்கிறபடினால பூத்தனை பொழைச்சாள். இல்லட்டனா அதை தொலைச்சுட்டானே. பிராணான் பபோ லுத்த புனர் பவாயாக, பிராணனையும் சாட்டு மொத்தத்தையும் சாட்டு பூத்தனையும் ஒழிச்சுட்டான். ஆனா தேசியம் சொல்ற லுத்த புனர் பவாயாக மோட்சம் கிடைச்சிட்டுன்னு. ஏன்னா அது கருணா காரியம். வேஷமாவது போட்டாலே ஓ, ஏதோ ஒண்ணு எங்கிட்ட வந்தா அழியோ, வேஷத்தை போட்டு வந்தா அழியோ, பாகவத வேஷம் போட்டு அழியோ. அப்போ கோபி இவளோட கூட கோபிகளுடைய கோஷ்டியில சேர்ந்தாழியோ, பாகவத கோஷ்டியில. அந்த மாதிரி நிகிரகம் தெரியாம இருக்கக்கூடிய, அனுகிரகம் மாத்திரமே பண்ணக்கூடிய ஒரு குணம் இந்த கருணா அப்படிங்கிற குணம். இதான் நமக்கு வேணும். நம்மளாவும் கிட்டத்தட்ட பூத்தனா மாதிரி கோயிலுக்கு போச்ச உள்ள முழுக்க கெட்டு போய் தான் போறோம், வெளியில வேஷம் போட்டுருக்கோம், பாகவத கோஷ்டியில போறோம். கோஷ்டியில போறதுக்கு யோகியதை இல்லாமல் ஏமாத்தின்னு கோஷ்டியில போறோம். அப்போ நம்ம அனுகிரகம் ஏன் கிடைக்கிறதுனா கருணா தான் காரணம். அதனால அவிகல்பம் அனுகிரகம் துகானாம், அனுகிரகம் தவிர வேற தெரியாம இருக்கக்கூடியது இந்த கருணை, அதனால அந்த கருணையே நாங்க சேவிச்சிருக்கோம் அப்படிங்கிறார். பெரியவர்கள்லாம் இதிலேயே ஊறியிருக்காங்கிறார். நின் அருளே புரிந்திருந்தேன் அப்படிங்கிற பெரியாழ்வார். அதனால மற்ற குணங்களை பாட வேண்டாம், எம்பெருமான கூட பாட வேண்டாம், தயை பத்தி தான் அவசியம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுவும் சரணாகதி பண்றவனுக்கு தயாதான் முக்கியம். சரணாகதினாலே தயை ஆசிரியக்கிறதா சரணாகதி. அதை பத்தி தயாசதகத்துல விஸ்தாரமா சாதிச்சிருக்க. தயாசதகம் மொத்தமும் எடுத்து சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னு கேட்டான்னா, ஒரு திருநாமம் இருந்தா கூட, தயாசதக வீணா கீதி பிரீத சீனிவாசகான இருந்தா கூட ஏன் தயாசதகம் அப்படின்னு கேள்வி வரும்போது இதெல்லாம் வருது. நமக்கு ஏன் தயாசதகம் அப்படின்னு வரும்போது அடுத்தது வரும். அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணவனுக்கு என்ன தயாசதகம் அப்படின்னா, அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதனால
இந்த தயாசதக விஷயம் அடுத்த வாரமும் தொடரும் அப்படிங்கிறத மாத்திரம் இப்போ அடியன் விஜ்ஞாபனம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து திருநாமங்கள் வரும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.